அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் போதைப்பொருளை கட்டுப்படுத்த ஆலோசனைக் கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. தலைமை செயலாளர் சிவ்தாஸ் பீனா தலைமையில் தற்பொழுது ஆலோசனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எந்தெந்த துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறாங்க, விவரங்கள் சொல்லுங்கள். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி மற்றும் காவல்துறை சார்பான உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகிவிட்டதாக அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் அதனை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய ஆலோசனையில் மாவட்ட வாரியாக போதைப் பொருள் நடமாட்டம் எவ்வாறு இருக்கிறது, அதே போன்று பதியப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் என்னென்ன, விதிக்கப்படக்கூடிய தண்டனைகள், அதே போன்று போதைப் பொருளை நடமாட்டத்தை ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பான பல்வேறு அறிவுறுத்தல்கள் என்பது வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்காணிக்க தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் சமீப காலமாக எதிர்க்கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக விட்டதாக குற்றம் சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். எனவே போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தலைமைச் செயலாளர் தலைமையில் தற்போது ஆலோசனைக் கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.